சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தீண்டாமை குறித்தான விவாதம் இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் தலைப்பாக இருக்கிறது. அந்த தீண்டாமை முற்றிலும் ஒழிக்கப்பட்ட கிராமங்களுக்கு வழங்கப்படும் பரிசு தொகை 2 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், தீண்டாமையின்றி செயல்படும் 31 கிராமங்களுக்கு இந்த பரிசு தொகை வழங்கப்படும் என்றும் தமிழக முதல்வர் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மிகவும் வரவேற்கத்தக்க மற்றும் பாராட்டத்தக்க அறிவிப்பு இது என்றாலும், அடிப்படையில் மிக மோசமான நிலையில் பல கிராமங்கள் இன்றும் இருக்கின்றன. 83 கிராம பஞ்சாயத்துகளில் 77 கிராமங்களில் இரட்டை குவளை முறையும், 70 கிராமங்களில் பள்ளிக்கூட வளாகத்தில் தலித் குழந்தைகள் மீதான பாகுபாடும் கடைபிடிக்கப்படுகின்றன. இவற்றை சரி செய்வதும் அரசின் கடமைதான் அல்லவா? இதை பற்றி விவாதிக்க நம்ம அரங்கிற்கு 2 நபர்கள் பேசுறதுக்கு இருக்காங்க. முதலாவதாக காந்திய மக்கள் இயக்கத்தின் தலைமை நிலை செயலாளர் திரு இனிய ஜான் நம்முடைய அரங்கத்தில் நம்முடைய விவாதத்தில் பேசுவதற்காக காத்திருக்கார். தொடர்ந்து அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். நேரில் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-667-8877 மற்றும் 667-8889. தொடர்ந்து வாதிப்போம். சமீபத்திய இந்த முதல்வரின் அறிவிப்பு நீங்கள் படிச்சிருப்பீங்க. தீண்டாமை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்ட கிராமத்திற்கு பரிசு தொகையை அறிவிச்சிருக்காங்க. தீண்டாமை இல்லாத ஒரு கிராமத்தை பார்ப்பதற்கு முதல்வரை போலவே நம்மளும் மிகவும் ஆவலாக தான் காத்துட்ருக்கோம். அது ஒரு நல்ல விஷயம்தான். இந்த அறிவிப்பு வந்து ஒரு நல்ல விஷயமாக நம்ம பார்த்தாலும் கூட, அதற்கு பின்னால் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்தான நம்ம அலசி ஆராய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும் நம்மளுடைய மாதிரியான ஊடகவியலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாமே. இது எந்த அளவுக்கு எந்த பயணத்தோட தொடர்ச்சியாக நம்ம இந்த அறிவு பார்க்க முடியும் அப்படின்றது குறித்து முதல் கட்டம் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க. தொடர்ந்து அதிமுக நிர்வாகி நம்மளோட தொடர்பில் வந்துட்டு இருக்காரு, பேசலாம். அதாவது August 28, 2012 அன்றைக்கு தமிழக அரசாங்கம் ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கு. அந்த செய்தி குறிப்பில் வந்து தீண்டாமை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்ட கிராமங்களில் சென்னை நீங்களாக 31 மாவட்டங்களில் வந்து அதற்கான பரிசு தொகை 2 லட்சமாக இருந்ததை இப்போ வந்து 10 லட்சமாக உயர்த்துறதா அந்த அரசினுடைய செய்தி குறிப்பு கூறுகிறது. இதை காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பில் நாங்கள் மனதார வரவேற்கிறோம். முதல்ல 2 லட்சம் ரூபாயாக இருந்த அந்த தொகை மிகவும் குறைவு. இப்போ அரசு அதை 10 லட்சமாக உயர்த்தியிருக்கு. அதை நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம், மறுப்பதற்கில்லை. ஆனால் அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்ற அந்த அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உள்ளூர் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் பொது கோவில், குடிநீர் கிணறு, கடைகள், ஓட்டல், குளம், ஏரி, சலூன் ஆகியவற்றை சுதந்திரமாக அனுபவிக்கும் கிராமமாக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இன்று வரை அந்த மக்கள் சுதந்திரமாக அனுபவிக்கவில்லை என்பதை அரசு உணர்ந்திருக்கும். இத்தனை வகையில் தீண்டாமை இருக்குன்றது அந்த அரசாங்கத்தினுடைய செய்தி குறிப்பை தெளிவாக சொல்லுது. ஆனால் இன்னும் கூட நீங்கள் அந்த அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்ற அந்த செய்தி குறிப்பில் தனி குவளையை குறித்தோ, தனி சுடுகாடு குறித்தோ, தனி கோயில்களை குறித்தோ, தனி வழிபாடு நடப்பதை குறித்தோ எந்த விதமான ஒரு அறிவிப்பும் அவர்கள் வந்து வெளியிடாதது பெரிய வருத்தத்திற்குரியது. இதுதான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கும் நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு. பல்வேறு கிராமங்களில், கிராமங்கள்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வெள்ளிந்தியான மனிதர்கள் இருப்பாங்க, நம்ம எதையும் எதிர்பார்க்காத அன்பான மனிதர்கள் வாழ்வாங்கன்றது தான் உண்மை, அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த கிராமத்திற்குள் இது போன்ற ஒரு கோர முகமும் இருக்குன்றத இந்த தமிழகம் கவனிச்சுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. இதற்கான பெரும் போராட்டங்களையும் அல்லது இது குறித்தான சரியான புரிதலும் மக்களிடத்துல போய் சேரணும். அப்பொழுதுதான் இந்த இதுக்கான சரியான தீர்வாக அமையும். தீண்டாமை என்பது பல வடிவங்களில் இருந்துட்டு இருக்கு அப்படின்றத யதார்த்தமான உண்மை. தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்ல வந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் அனைவருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனா பல வடிவங்களில் வந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த அறிவிப்பு ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு என்ற பார்வை கடந்து அந்த தீண்டாமை கொடுமைகளை மீளுவதற்கான இந்த அறிவிப்பு எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. மற்றொரு நேரோட பேசிட்டு வரலாம். வணக்கம், உள்ளது உள்ளபடி. சார் வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. தொலைக்காட்சியோட ஒளியளவ முழுவதுமா குறைச்சிட்டு பேசுனீங்கன்னா நம்ம தொடர்ந்து பேச முடியும். ஞானசேகர் மாவட்டத்திலிருந்து பேசுறோம். சொல்லுங்க திரு ஞானசேகரன், இந்த சமீபத்திய இந்த தீண்டாமை ஒழிப்பு கிராமத்திற்கான பரிசு தொகை அறிவிப்பு குறித்த உங்களுடைய கருத்து பேசும். அதாவது தீண்டாமை சொல்றது முதலாவது அது அர்த்தம் என்ன, அது அது அந்த ஜாதியும் சொல்ற ஒரு உருவத்தை உருவாக்குறதே இந்த அரசாங்கம் தானே உருவாக்குது. இன்னும் அந்த ஜாதியில் உள்ள பேரை எடுக்காம ஒவ்வொரு குறிப்பிட்ட இடஒதுக்கீடு அது இதுன்னு எல்லாம் கேட்கறதும் இந்த மக்கள் தான், இந்த அரசியல்வாதிகள் தான். அப்படி இருக்கும்போது அந்த ஜாதியில் உள்ள உணர்வை ஏற்படுத்துகிற இந்த சமுதாயமும் இந்த அரசாங்கமும் சேர்ந்து இருக்கும்போது எப்படி தீண்டாம ஒழியும்? இவங்க 10 லட்சம் இல்ல 1000 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அது எப்படி சார் ஒழியும்? ஆக இது ஒரு கண்துடைப்பு. அந்த மக்கள் ஒழிப்பதற்கான ஆரம்ப கட்ட செயல்பாடா இது எடுத்துக்க கூடாதா?
அது எப்படி சார் எடுத்துக்க முடியும்? ஏற்கனவே கலைஞர் பீடில் சார், கலைஞர் பீடில் ஏற்கனவே சமத்துவ இடங்கள் எல்லாம் கட்டி வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா எல்லா ஜாதி மக்களும் குடியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்க இதுவரைக்கும் எந்த பிரச்சனை வரல, ஏன்னா அவங்க ஜாதியை மறந்துட்டாங்க. ஆனா இப்படிப்பட்ட கிராமங்கள்ல வந்து இவங்க வந்து திரும்பவும் ஜாதின்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்றது காற்று விட்டாகதான் இவங்க கொண்டு வராங்க. நாங்க தலித் மக்களுக்கு அல்லது சிறுப்பினருக்கோ யாருக்கோ நாங்க உதவி பண்றோம் அப்படின்னு சொல்றதை வெளிப்படுத்துறதுக்குதான் கொண்டு வராங்க தவிர, இதனால அங்க மேன்மைப்படுமா அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் கிடையாது. பிரச்சனை தான் உருவாகும், அதிகமா உருவாகும். எனவே உண்மையா இவங்க செய்யணும் நினைச்சா இருக்கிற ஜாதி அடிப்படை பட்டியலில் இருக்கிற எல்லா ஜாதியும் தூக்கி போட சொல்லுங்க. இடஒதுக்கீடு வேணும்னு சொல்ற தலைவர்கள் எல்லாரும் ஓரம் கட்டி இடஒதுக்கீடு எல்லாம் எடுத்து சொல்லுங்க. வறுமைக்கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்களை மட்டும் நல்லபடியா செய்து மற்றவங்களுக்கு எல்லாம் பொது பிரிவில் கொண்டு வாங்க, நாடு நல்லா இருக்கும். நன்றி திரு ஞானசேகரன், உங்களுடைய கருத்திற்கும் உங்களுடைய அழைப்பிற்கும் நன்றி. இல்ல, இது பொதுவா இது ஒரு இந்த மாதிரியான ஒரு தேஞ்சு போன டேப் ரெக்கார்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்ப எல்லாம் யாருங்க ஜாதி பாக்குறான்னு சொல்றது? அடுத்தது பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடுக்கு வந்துருவாங்க. இடஒதுக்கீடுல மட்டும்தான் ஜாதி இருக்கா? ஒவ்வொருத்தரும் தன் பண்ணக்கூடிய திருமணத்துல இருந்து எல்லா நிகழ்ச்சியிலும் இவங்க வந்து ஜாதியை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இடஒதுக்கீடு என்பது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இதுவரைக்கும் அது வெறும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வழங்கப்படுகிறது, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வழங்கப்படுகிறது, சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்படுகிறது. இதை வந்து பொருளாதார ரீதியா நம்ம கொண்டு வர முடியாது. 2000 ஆண்டுகளாக நம்ம ஜாதி ரீதியா தான் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. அப்படி ஜாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவங்க பொருளாதார ரீதியில் நம்ம எப்படி அதை கொண்டு வர முடியும்? அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து ஒருத்தன் பொருளாதாரத்தில் வளமாக இருக்கலாம், அடுத்த ஆண்டு அந்த பொருளாதார நிலைமைகள் மாறலாம். இந்த பொருளாதார ரீதியிலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் கூட இருக்கலாம். ஆனால் எடுத்த உடனே இவங்க சொல்லிடுறது வந்து இடஒதுக்கீடு பள்ளிக்கூடத்தில் ஜாதி கேட்கறதுனால தான். இது வந்து மிக 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 அபத்தமான ஒரு கருத்து, அதற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் ஜாதியை பார்க்கக்கூடியவங்கள தான் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனால் இதுக்கு ஒரு பொத்தாம் பொதுவாக இதை சொல்லுகிறது இடஒதுக்கீடு, இதனால தான் வந்து ஜாதி கலவரங்கள் வருது, இதனால தான் உருவாகுதுன்றத நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஓட்டப்பந்தயம்னு வச்சுங்களேன், ரெண்டு பேரும் சம பலத்தோடு இருக்கக்கூடியவங்கள ஓட வச்சா தான் அந்த ஓட்டப்பந்தயத்தில் யார் வெற்றி பெற்றான்னு சொல்ல முடியும். இவன் 10 நாளாக பட்னியாக இருக்கிறவனையும் நல்ல திடகாத்திரமாக இருக்கிறவனையும் ஒன்றா ஓட வச்சுட்டு நீ வந்து ஓட்டப்பந்தயத்தில் முன்னேறிவான்னு சொன்னால் எப்படி வர முடியும்? சமூகத்தில் அவர்கள் பின்தங்கி இருக்கிறாங்க, அதனால் கொடுக்கப்படுகிறது தான் இடஒதுக்கீடு. இப்போ தெரியும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த அறிவிப்பு வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான தொடக்கமாக இது ஆரோக்கியமான தொடக்கமாக பார்க்கலாங்க. ஆனால் 10 லட்சம் என்பது கூட ஒன்றும் பண்ண முடியாது. அதில் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்ருக்கிற கருத்துக்கள் வந்து அதில் வந்து பள்ளிக்கூடங்கள் கட்டலாம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கழிப்பறை வசதிகளை மேம்படுத்தலாம், பொது கிணறு கட்டலாம்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து 1,00,000 ரூபா கொடுப்பது என்பது எந்த விதத்திலையும் அது வந்து பயனளிக்காது. குறைஞ்சபட்சம் அதை 1 கோடி அந்த நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்தக்கூடிய இடத்துல வந்து அந்த ஊராட்சி முடிவெடுக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு இது உயர்த்தினது சரிதான், ஆனால் இந்த உயர்த்தல் கூட பத்தாது. அதை இது ஒண்ணுமே இது ஒண்ணு மட்டுமே வந்து போதாது. நான் சரி, தீண்டாமை இல்லாத கிராமங்களுக்கு பரிசு கொடுக்கறாங்கன்றது ஒத்துப்போம், மகிழ்ச்சி. தீண்டாமையை கடைபிடிக்கிற கிராமங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? அது குறித்து அரசாங்கம் எந்த விதமான பதிலுமே சொல்லலையே. அப்ப தீண்டாமை அதாவது லஞ்சம் வாங்காதவர்களுக்கு பரிசு கொடுப்பாங்களாம், லஞ்சம் வாங்குறவங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்களாம். அதுதான் இது இப்ப அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிற அறிவிப்பா நாங்க பாக்குறோம். இப்போ நிறைய பேர் இது குறித்தான விவாதங்கள் நிறைய கருத்துக்கள் வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ஆரம்பமான தொடக்கம் தான், ஆனா இருந்தாலும் தீண்டாமை வந்து இல்லாத கிராமம் அப்படின்ற ஒரு தேர்ந்தெடுத்து அதற்கான பரிசு தொகை என்பது ஒரு 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 ஊக்கத்தொகையாக தான் இருக்குமே தவிர, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அந்த இல்லாத ஒரு கிராமத்தை தவிர இருக்கக்கூடிய 10,000,000 கிராமங்களில் உள்ள தீண்டாமை ஒழிப்பதற்கான சாத்தியம் என்ன, அது குறித்தான அரசாங்கத்தின் நடவடிக்கை என்ன என்பது தான் வந்து எங்களை மாதிரி ஒரு சாதாரண மக்களோட கேள்வியா இருக்கு இல்லையா? இது குறித்து சொல்லுங்க. அதாவதுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு 12 மாவட்டத்துல எவிடன்ஸ்ன்ற ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. அந்த 12 மாவட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒரு 213 கிராமங்களை மட்டும்தான் அந்த ஆய்வு வந்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அந்த 213 கிராமங்களில் 70 கிராமங்களில் ரேஷன் கடையில் ஜாதிய பாகுபாடு நிலவுதுன்னு சொல்கிறாங்க. 23 கிராமங்களில் தலித் மக்கள் ஆதிக்க ஜாதியினரோடு ரேஷன் கடையில் ஒன்றாக வரிசையிலே நிற்கக்கூடாதான், அப்படி நின்னால் அவர்களுக்கு வந்து பெரிய தண்டனை வழங்கப்படும். இப்படி எல்லா விதத்திலையும் தொடர்ந்து வந்து தீண்டாமை பல்வேறு வகைகளில் வந்து மக்கள் மீது திணிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இதற்கு முன்னாடி தொடர்ந்து பேசலாம், மற்றொரு நேர் நம்ம இணைப்பு இருக்காங்க. வணக்கம், உள்ளது உள்ளபடி வணக்கம். சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க, தொலைக்காட்சியோட ஒளியளவு முழுவதுமா குறைச்சிட்டு பேசுங்க. ஐயா திருப்பூர்ல இருந்து பேசுறேன். உங்களுடைய பெயர் சொல்லுங்க. என் பேர் அப்துல்லா. ஐயா சொல்லுங்க. திரு அப்துல்லா, இந்த சமீபத்திய அரசாங்கத்தின் அறிவிப்பு அது குறித்தான வாதம் போயிட்டு இருக்கு, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க.
இந்த அரசாங்கம் வந்து இன்னைக்கு 10 லட்சம் ரூபா இந்த தீண்டாமை ஒழிச்சு பெறக்கூடிய கிராமங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிக்கிறாங்க. இதன் மூலமா அவ்வளவு ஒழிக்க முடியாதுங்க ஐயா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தோழர் சொன்னது போல அரசாங்கம் தான் ஜாதியவே ஊக்கி வைக்குது. இப்ப பாத்தீங்கன்னா வருமான வரி சான்றிதழ் வாங்க போனோம் இல்ல சாதி சான்றிதழ் வாங்க போனா அதுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பல கிராமங்கள்ல இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த முதலமைச்சரே பார்த்து எதுக்காக இதை சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா இது பூரா அரசு கவனத்துக்கு போகுது இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி போட்டு இதை பார்த்து போட்டுதான் சரி இந்த மாதிரியான ஒரு இதை கூட இப்படி பண்ணனா இது முடியுமாங்கிற மாதிரி ஒரு இது இருந்தாலும் ஆனா அரசாங்கம் ஜாதிகளை ஊக்குவிக்கதே தவிர ஜாதிகளை இந்த அரசாங்கம் ஊக்குவிக்காது. இல்ல இந்த அறிவிப்பு வந்து ஒரு நல்ல தொடக்கமா இருக்குமா? இல்லைங்க ஐயா, இது இது இதுவே வந்து ஒரு கண் துடைப்பு தாங்க ஐயா. கண் துடைப்பு, இந்த அறிவிப்பு என்பது வெறும் கண் துடைப்பு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நன்றி திரு அப்துல்லா, உங்களுடைய அடைப்பிற்கும் கருத்திற்கும் நன்றி. தொடர்ந்து இந்தியாவுடைய ஜனாதிபதியா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த கே ஆர் நாராயணன் வந்திருந்தார், பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சோம். சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க, பிற்படுத்த சமூகப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கும் பல கிராமங்கள்ல தலித் தலைவர்கள் இந்தியாவினுடைய சுதந்திர கொடியை ஏற்ற முடியாத நிலைமையில தானே இருக்காங்க. உங்களுக்கு 1996 மேலவளவுல வந்து உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற காரணத்துக்காக முருகேசன் உட்பட 6 பேரை பலி இந்த நாட்டில் வெட்டி கொண்டோம் இல்லையா? இது தமிழகம் வந்து தந்தை பெரியாராலும் பெருந்தலைவர் காமராஜரும் பண்படுத்தப்பட்ட மண். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராலையும் கர்நாடகாலையும் மிகப்பெரிய பொறுப்புல இருந்த பிரதமர் பொறுப்புல இருந்த தேவகவுடா தன்னுடைய பேருக்கு பின்னாடி கவுடான்றது போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டி தன்னுடைய பேருக்கு பின்னாடி ரெட்டின்றது போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா தமிழகத்துல தமிழக தலைவர்கள் தேசிய பார்க்கும்போது ஆமா எல்லாருமே அந்த தன்னுடைய பேரை பின்பற்ற போறாங்க. தமிழகத்துல மட்டும்தான் இது ஒரு கேவலம், இது ஒரு அசிங்கம்னு நினைக்கக்கூடிய சூழலை இந்த மண் உருவாக்கி வச்சிருக்கு. ஆனாலும் கூட இன்றைக்கும் இந்த தமிழகத்தில் இது போன்ற ஒரு ஜாதிய கொடுமைகள் அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்குது. பல்வேறு வகையில் அந்த தீண்டாமை என்பது தமிழகத்தில் இருப்பதுன்றது பெரிதும் வெட்கத்திற்குரியது, அவமானத்திற்குரியதாக தான் நம்ம பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம். மற்றொரு நேயர் நம்ம இருக்காங்க. வணக்கம், உள்ளது உள்ளபடி. ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் திருச்சியிலிருந்து பேசுகிறேன், என்னோட பேர் ஜோதி. சொல்லுங்க திருமதி ஜோதி, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கம்மா. திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய வரைக்கும் திருச்சி மாவட்டத்துல சுற்றியுள்ள கிராமப்புற பகுதியில சாதிய பாகுபாடுன்றது இன்னைய வரைக்கும் நடைமுறையில இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் பாத்தீங்கன்னா இந்த நாகரிக காலத்துல கூட கல்லறைன்னு சொல்லி இருக்கக்கூடிய திருச்சி மாநகரத்துல இருக்கக்கூடிய வேரோசன்ற பகுதியில கல்லறைக்கு நடுவுல ஒரு சுவர் இருக்கு. இது வந்து இந்த சைடு தலித் மக்களுக்கும் இந்த சைடு நான் தலித் மக்களுக்குன்றது ஒரு கிறிஸ்துவ கல்லறையில இருக்கு. அதே போல கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா இது வந்து தலித்தோட ஈடுகாடு, இது வந்து நான் தலித்தோட ஈடுகாடுன்னு இருக்கு. தலித்தோட ஈடுகாடுக்கு எந்தவித வசதியும் இல்லாம ஊருக்கு ஒரு ஒதுக்குப்புறத்துல இருக்கு. அதே மாதிரி தலித்துக்கு ஈடுகாடு இருக்கக்கூடிய பகுதியில மக்கள் தலித் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல இருக்கு. இது திருச்சி மாவட்டத்துல மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க வீடியோ வாலண்டியர்ஸ் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தலித் மக்கள் மீதான இருக்கக்கூடிய கொடுமைகளை வீடியோ எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களிலும் தலித் மக்கள் மீதான வன்கொடுமை இன்றைய நாகரிக காலத்திலையும் நடந்து கொண்டுட்டுதான் இருக்கு. இதற்கு வந்து SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் இருக்கும் பொழுதும் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை ஒழிப்பு சட்டம்னு ஒரு சட்டமே இருக்கு. அது அந்த தீண்டாமை தீண்டாமை நம்ம கடைபிடிக்கும் பொழுது இந்த சட்டத்துக்கு உட்படுகிறது அப்படின்னு சொல்லியும் கூட இன்றைய வரைக்கும் எந்த ஒரு காவல் நிலையத்திலும் இந்தியா முழுவதும் எந்த ஒரு காவல் நிலையத்திலையும் அந்த சட்டத்தின் கீழாக எந்த வழக்கும் இதுவரைக்கும் பதிவு செய்யப்படல. இன்றைய வரைக்கும் தலித் மக்கள் கோயிலுக்குள்ள அனுமதியோ இல்ல இன்டர்காஸ்ட் மேரேஜ், ஒரு தலித் ஒரு நான் தலித்த திருமணம் செய்து கொண்டால் மறைமுகமான அந்த கொலை செய்யப்படுதல் பல்வேறு துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறது. இது வந்து தொடர்ந்து இன்னை வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. பரிசளிப்போட சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் இது குறித்து பேசும்போது இல்லையா? நன்றி, உங்களுடைய கருத்திற்கும் அழைப்புக்கும் நன்றி. தீண்டாமை முற்றிலும் ஒழிக்கப்பட்ட கிராமத்திற்கு சமீபத்தில் தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் பரிசளிப்பு கொடுப்பதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. அது குறித்தான நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இடைவேளைக்கு பிறகு நம்மளுடைய அரங்கத்திற்கு அதிமுக நிர்வாகி திரு ஆவடி குமார் நம்மளுடைய தலைப்பின் கீழான கருத்தை தெரிவிப்பதற்கு நம்மளுடைய அரங்கத்தில் வந்திருக்கிறார். தொடர்ந்து அவரோடு விவாதிப்போம். சார் வணக்கம். இப்போ இந்த அறிவிப்பு குறித்து முதல் கட்ட உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. தீண்டாமை முற்றிலும் ஒழிக்கப்பட்ட கிராமம்
திருக்கு வந்து தமிழக முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். இது இதோட தொடக்கம் ஒரு ஆரோக்கியமான தொடக்கமாக நம்ம பார்த்தாலும் இதற்கு பின்னாடி நிறைய கருத்துக்கள் விமர்சனங்கள் வந்து போய்கொண்டே தான் இருக்கு இல்லையா? இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் முதல் கட்டமாக. அதாவதுங்க, அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம் கடந்த தேர்தல் அறிக்கையிலேயே பொதுச்செயலாளர் புரட்சித் தலைவி மிக தெளிவாக சொன்னாங்க என்னன்னா, அதனுடைய அந்த தேர்தல் பிரகடனத்திலேயே ஹைலைட்டாக சொன்ன வாசகம் என்னென்னா, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் சொன்னாங்க. அதை நோக்கிய பயணம் தான் இப்போ வந்து விஷன் 2023. இப்போது இந்த திட்டங்கள் எல்லாம் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களையும், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் அந்த மேல் நோக்கி கொண்டு வரணும். அதே தமிழ்நாட்டில் எந்த காரணத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, எல்லாம் சமத்துவமாக இருக்கணும், ஒற்றுமையோடு இருக்கணும், ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தி அவர்களோட ஒரு நேசத்தோடு வாழணும்னு சொல்கிறது தான். அதுக்கான முயற்சியில் தான் இந்த அரசாங்கம் ஈடுபட்டு வருது. புரட்சித் தலைவி அம்மா அதுக்கான பணிகள் செஞ்சுட்டு வராங்க. அதை ஊக்கப்படுத்துகிற வகையில் தான் இன்றைக்கி இந்த தீண்டாமை என்ற தீமையை ஒழிக்கிறதுக்கு, அதை வந்து அந்த ஒழிக்கின்ற பணியில் ஈடுபடுற கிராமங்கள், அந்த இன்றைக்கி வந்து நகரப்பகுதிகளில் ஓரளவுக்கு அது குறைஞ்சிருந்தால் கூட, கிராமப்பகுதிகளில் இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு வடிவத்தில் அது இருந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து முற்றிலும் மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சமத்துவம் வரணும். சமத்துவம் வரணும்னா அந்த கிராமங்களில் இன்றைக்கும் கிராமப்பகுதிகளில், அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லக்கூடியவங்களை கொண்டு போய் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் பேசலாம். மற்றொரு நேயர் நம்முடைய இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உள்ளது உள்ளபடி ஐயா வணக்கம். உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. தொலைக்காட்சியோட ஒளியளவு முழுவதுமா குறைச்சிட்டு பேசுங்க, அப்பதான் நம்ம தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் நீங்க பங்கெடுக்க முடியும். ஐயா தற்கொலை பேசுறேன், வேலூர் மாவட்டம் தற்கொலை குமார் பேசுறேன். சொல்லுங்க திரு குமார், விரைவாக உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. ஐயா இப்ப வந்து அம்மா வந்து இந்த 10 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஐயா. இதனுடைய இது வந்து தாக்கம் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு கிடைக்குன்னு நம்பிக்கை இருக்குங்க ஐயா. குறிப்பா வந்து இதனுடைய தலைவர்கள், அந்த யாராவது வந்து தலித் மக்களுக்காக போராடுகின்ற தலைவர்கள், எல்லாருடைய பிற்பட்ட மக்களுக்காகவும் மிக பிற்பட்ட மக்களை பாடுபடுகிற தலைவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அந்த இளைஞர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் கல்வி அறிவை கொடுத்து விட்டால், அப்படிய அதாவது வந்து அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கல்வியை கொண்டு வந்து அந்த மக்களுக்காக நிறைய வந்து பாடுபட்டு செய்தார்கள். ஆனால் அவர் கஷ்டப்பட்டு வந்ததனுடைய அதை பிரதிபலனை நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம இந்தியா உட்பட அந்த தலித் மக்களும் அனுபவிக்கிறார்கள். ஆனால் அதனுடைய தலைவர்கள் எல்லாம் அந்த கல்வியை வந்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தயவு செய்து அவர்கள் ஜானவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அதாவது நம்ம வந்து அதை முன்னிறு செய்ய வேண்டும். கல்வியை கொண்டு வந்து விட்டால், அந்த கல்வி அறிவு கொண்டு வந்தால் அவன் தானாக முன்னேறி கொள்வான். ஏன்னா இது இப்படி குறை சொல்லலாக நான் சொல்லவில்லை, சொல்ல வேண்டாம் இந்த ஜானவர்களே. அதாவது வந்து நம் கல்வியை கொடுக்க வேண்டும். என்னுடைய முயற்சி கூட அப்படித்தான். நான் எல்லோருக்கும் கல்வி, நான் என்னுடைய மனைவி வந்து தற்கொலையில வந்து கவுன்சிலர் இருக்கிறார்கள், நான் அதை பற்றி முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நிதியாண்டிலிருந்து சுயநிதி கல்லூரியில் கல்விக்கூடங்களில் படிக்கிறவங்களுடைய கல்வி செலவை கூட அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க அந்த கல்வியை ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக தான் இன்னைக்கு சுயநிதி அவங்க கல்வி கட்டணம், அந்த கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து கட்டணங்களையும் அரசாங்கமே செலுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விடுதிகளில் தங்கி படிக்கின்ற மாணவர்களுக்கு இதுவரைக்கும் 650 ரூபா தான் அவங்களுக்கு நிதி ஒதுக்கியிருந்தாங்க, இப்போ 750 ரூபா உயர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து மற்றொரு விவாதத்தில் பேசலாம். இப்போ குறிப்பாக இந்த தீண்டாமை ஒழிப்பு இதற்கு குறித்தான விவாதம் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. கல்வி நம்முடைய இணைப்பில் வந்து சமூக ஆர்வலர் திரு முத்துகிருஷ்ணன் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு காத்துக்கிறேன். வணக்கம் திரு முத்துகிருஷ்ணன் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. திருச்சியிலேருந்து ஒரு தோழி பேசினாங்க, அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்றைக்கு அந்த மாதிரியான தீண்டாமை குற்றங்களுக்கான தண்டனைகள் கிடைக்கப்படுவதில்லைனா, பாலியல் கொடுமை, கொலை குற்றம் போன்ற மிக மோசமான செயல்களுக்கு கூட இன்றைக்கு தமிழகத்தில் 5% குற்றவாளிகள் கூட தண்டனை பெறவில்லை. இதுதான் உண்மையான ஆய்வு. இது ஒரு பக்கம். அடுத்து பேசின நேயர் என்ன சொன்னார்னா, கல்வி அதுக்கு என்ன கோச்சுக்காதீங்கன்னா, நான் கல்வி கொடுப்பதே முழுமையாக வரவேற்கக்கூடியது, அது வந்து உண்மையான விஷயமும் கூட. அதனால தான் பெருந்தலைவர் காமராஜர்
ஐயா, முதல்ல இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சரியான அவர்களுக்கு வந்து அறிவு வளர்ச்சி இருந்துச்சுன்னா தான் ஏன் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து சிந்திப்பார்கள் என்பதை உணர்ந்து தான் தமிழகம் முழுவதும் பள்ளிகளை கொண்டு வந்தார். அதற்காக தான் மதிய உதவி திட்டம் உட்பட பல கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அரசாங்கம் அதை கொண்டு வந்துகிட்டு இருக்கு. ஐயா சொன்னார் அது 650 ₹750 விடுதி மாணவர்கள் மணிக்கும் அதை சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல இந்த அறிவிப்பு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் மறுபடியாக நம்ம எடுத்துக்கொள்ள வரவேற்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், மனப்பூர்வமாக வந்து முதலமைச்சரை பாராட்டுகிறோம். பாராட்டுகின்ற அதே நேரத்தில் இந்த 10 லட்சம் ரூபாய் தொகை பத்தாது என்பதையும் முதலமைச்சர் பரிவோடு கவனிக்க வேண்டும். ஒன்று, தீண்டாமையை கடைபிடிக்காத கிராமத்திற்கு பரிசு கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற தமிழக அரசு தீண்டாமையை தொடர்ந்து அமுல்படுத்தி கொண்டிருக்கின்ற கிராமங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும்ன்றதையும் நாங்க இங்க சொல்லுங்க. திரு ஆவடிக்குமார், இந்த பரிசு தொகை என்பது மிகவும் ஒரு குறைவான ஒரு அதாவதுங்க, இது ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் இருந்தது, இப்போ 10 லட்சம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அதாவது அடிப்படை பணிகள், கிராம வளர்ச்சிக்கான பணிகள், அதுக்கான நிதி ஒதுக்கீடு எல்லாம் தனி. இது வந்து ஒரு ஊக்கத்தொகை தான். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அதை இந்த இதை கொடுக்கறது வந்து இது ஒரு பரிசு மாதிரி தான். ஏன்னா அப்போவாவது அவங்க வந்து அதுல இருந்து விடுபடுவாங்க. அந்த மாதிரி எண்ணத்தோடு இருக்கிற கிராமங்கள் வந்து நம்மளுடைய வளர்ச்சி பணிக்கு பாதிக்கும், இல்லை நம்ம வந்து நம்ம கிராமம் வந்து புறக்கணிக்கப்படும்ன்ற ஒரு எண்ணத்துல அவங்க வந்து அந்த கைவிடுவாங்க. இந்த சமுதாயத்தில் அவங்க ஒரு இணக்கமான சூழ்நிலை வரும். அவங்க வந்து இப்போ கோயில்களில் வந்து நுழையக்கூடாதுன்னு சொல்றது ஒரு சில இடங்களில் இன்னும் இருந்துட்டு இருக்கு. அது வந்து நம்ம என்னதான் கடுமையான சில இடங்கள் இல்ல, பல இடங்கள் இது வந்து நடந்து தொடர்ந்து சொல்லலாம். முத்துகிருஷ்ணனுடைய இணைப்புல இருக்காரு. வணக்கம் திரு முத்துகிருஷ்ணன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இது குறித்தான தீண்டாமை ஒழிப்பு கிராமத்திற்கு சமீப தமிழக அரசு பரிசு தொகை அறிவிச்சிருக்குங்க ஐயா. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க ஐயா. எனக்கு இந்த தகவலை கேட்டதிலிருந்தே இந்த தகவல் மிகவும் வேடிக்கையாகத்தான் காட்சி அளிக்கிறது. பொதுவாக இந்த அறிக்கை இல்லை அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த அந்த வெளியீடை படிக்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா, ஒன்னு தீண்டாமை இருக்கு இன்னைக்கும் என்பதை அரசு ஒப்புக்கொள்கிறது. முதலில் இன்னைக்கு சுதந்திரம் பெற்ற 65 ஆண்டுகள் கழித்து உலகத்தில் எங்கும் இல்லாதபடியான ஒரு தீண்டாமை இந்தியாவில் தான், அதுவும் குறிப்பா தமிழகத்தில் ஏராளமான வழிமுறைகளில் இன்னைக்கு தீண்டாமை நிலவிக்கிட்டு இருக்கு. இரட்டை டம்ளர்ல இருந்து சுடுகாட்டுக்கான பாதையில இருந்து இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு பொது கிணத்துல தண்ணி எடுக்க முடியாது. அப்ப இன்னைக்கு இந்த தீண்டாமையை ஒழிப்பதற்கான கடுமையான சட்டங்கள் இந்தியாவில் இயற்றப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சட்டங்கள் எதுவும் அமலில் இல்லை. அது எதையும் நடைமுறைப்படுத்த இங்க இருக்கக்கூடிய அரசு தயாராக இல்லை. இந்த சட்டங்களை அமல்படுத்தினாலே இல்லை தீண்டாமையை கடைபிடிப்பவர்கள் இல்லை அமல்படுத்த மீது தீவிரமான கிரிமினல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தான் இந்த தீண்டாமை என்பது ஒழியும். ஆனால் இன்னைக்கு அரசு மாறாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா பரிசு தொகையை அறிவிச்சுட்டு இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, சாராயம் காய்ச்சாத கிராமங்களுக்கு 5 லட்சம்னா அப்ப மத்த கிராமங்கள் எல்லாம் காய்ச்சிக்கங்கன்ன மாதிரியான, அதுவும் மாவட்டத்துக்கு ஒரு கிராமத்துக்கு கொடுக்க போறாங்க. இப்ப இது ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு. இது எப்படி இப்படி ஒரு திட்டத்தை அவங்க அமல்படுத்துறாங்க, இல்ல எப்படி யார் இதெல்லாம் வடிவமைக்கிறா, இதை வடிவமைப்பவர்கள் யார் அப்படின்றதுல இன்னைக்கு ரொம்ப கேள்விக்குறியான நகைச்சுவையான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆனால் எனக்கு இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், அரசு இந்த 2012 தமிழகம் முழுவதிலும் தீண்டாமை இருக்கு என்பதை இந்த அறிக்கையினுடைய வாயிலாக ஒப்புக்கொண்டது எனக்கு சந்தோஷம் அளிக்கிறது. நன்றி திரு முத்துகிருஷ்ணன் ஐயா. உங்களுடைய கருத்து அதாவது ஒரு விளையாட்டு வீரருக்கு ஒரு விருது தராங்கன்னா அதுக்காக மற்ற விளையாட்டு வீரர்கள்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லலை. இவங்க வந்து ஒரு சிறப்புக்குரியவங்க. அதாவது அந்த அரசாங்கம் வந்து கடுமையான சட்டங்கள் போட்டிருக்கு, தீண்டாமையை வந்து தடுக்கணும்னு வந்து அரசியல் சட்டத்திலிருந்து அரசியல் சட்டம் சொல்லுது. அதை வந்து யாரும் கடைபிடிக்க கூடாதுன்றது தான் அரசாங்கத்தினுடைய நோக்கமும் எல்லாருடைய எண்ணமும். ஆனால் ஒரு சிலர் அதை வந்து வேற வடிவங்களில் நேரடியாக வந்து தீண்டாமையை வந்து நடைமுறையில் இல்லைன்னாலும் அதனுடைய வடிவங்கள் ஏதாவது ஒரு வகையில் அது மக்கள் இடங்கள் சில இட பகுதிகளில் ஆதிக்க உணர்வோடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை கூட இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அந்த கிராமம் அந்த எண்ணம் இருந்தால் அதை மறையணும் அல்லது அப்படிப்பட்டவர்கள் திருந்தணும், அதுக்காக இது கொண்டு வர்றது தவிர இதை வந்து தீண்டாமை தமிழ்நாடு முழுக்க இருக்குன்னு சொல்றதுக்காக இல்லை. இது இருக்கக்கூடாது, அது உண்மை. அதுலேயே வந்து சிறப்பான முறையில் இதை வந்து ஒரு அன்பு அன்பாக இவங்க எல்லா சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு விழா இவங்க குடும்ப விழானா கூட அந்த ஒதுக்கப்பட்டவங்களையும் சேர்த்து வச்சு இவங்க அரவணைச்சு ஒரு ஒற்றுமையோடு வந்து சமுதாயத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகணும். அப்படிப்பட்ட சமுதாயத்தை நம்ம வந்து பாராட்டணும். அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்தப்பட்டு நல்ல ஆசிரியருக்கு நல்ல ஆசிரியர் விருது வழங்குவது போல இந்த திட்டம் அப்படின்றார். நம்ம தொடர்ந்து பேசுற மற்றொரு நேயர் இருக்காங்க. வணக்கம், உள்ளது உள்ளபடி சார். வணக்கம், ஞானசேகர். சொல்லுங்க சார். ஞானசேகர், உங்களுக்கு கருத்துக்கு சொல்லுங்க.
சார், ஆவடி குமார் வந்து ஒரு கருத்து சொன்னாரு. அதாவது இதை வந்து அதாவது விஷன் 23க்காக பாதையில நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அதுக்கு முன்னாடி அவர் பேசிட்டு வந்தாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற அரசியல், அதாவது ஜாதி அரசியல் நடத்துற தலைவர்கள் முதலாவது வந்து அந்த அடிப்படையிலே ஜாதிய பேரை எடுத்துட்டு சமூக தொண்டு அப்படின்னு உள்ள அடிப்படையில அந்த சமுதாயத்துல கீழ்மட்டத்துல இருக்கிற மக்களை மேல் தூக்கி கொண்டு வருவதற்கு முன்னேற்ற பாதையில கொண்டு வரணும். ஆனா இவங்க என்ன செய்றாங்க, இந்த ஜாதி, இந்த குறிப்பிட்ட ஜாதி, இந்த ஜாதின்னு பேரை சொல்லி எங்களுக்கு இவ்வளவு ஓட்டு வங்கி இருக்குது, இந்த அடிப்படையில தான் இவங்க அரசியல் நடத்துறதுக்காகவே ஜாதியை உபயோகப்படுத்தி கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கிராமத்துல போய் இவங்க என்ன சொல்லுவாங்க, போய் நம்முடைய ஜாதிக்காக, நான் நம்முடைய ஜாதிக்கார ஒரு ஆள் இருக்கிறான், இவருக்காக நீங்க உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க, அதை சார்ந்து இருக்கிற அரசியல் கட்சி பெரிய கட்சி அந்த கட்சிக்கு உதவி பண்ண அவங்க இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு வாக்கு கேட்க போறாங்க. இவங்களுடைய பேசிக் உணர்வே அந்த ஜாதியை திரும்ப 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 கிரியேட் பண்ணி சமுதாய பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அதை மறக்க விட மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க வந்து உண்மையிலே இந்த அரசாங்கமும் சரி, எந்த அரசாங்கமும் சரி, இந்த ஜாதி அடிப்படையில இருக்கிற எல்லா திட்டங்களையும் ஓரம் கட்டிட்டு சமுதாயத்துல வறுமை கோட்டு கீழே, உண்மையிலேயே வறுமை கோட்டு கீழே இருக்கிற சமுதாயத்துல இருக்கிற மக்களை மேல் தூக்கி வரணும்னா அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, பெருந்தலைவர் காமராஜர் கல்வியை எவ்வளவு எந்த அளவுக்கு சிறப்பாக இந்த நாட்டில் கொடுத்தாரோ அதுக்கு அடுத்தபடியாக இப்போ கல்வி தரங்கள் எல்லாம் முன்னேற்றி வருகிற சூழ்நிலை இன்னும் அதிகமா அந்த மக்களுக்கு இலவசமான கல்வி பேசிக்கா அதுதான், அந்த கல்வியை கொடுத்து நீ சமுதாயத்துல முன்னேற்றி வரும்போது சக அடுத்த மனிதர்களோடு பழகும் போது அவங்களுடைய உணர்வுகள் மாறுபடும். ஜாதிய வச்சுதான் அரசியல் நடத்துறாங்க, அது வந்து ஒரு சில கட்சிகள் அப்படி இருந்திருக்கலாம், ஆனா அண்ணா திமுக கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி என்ன இல்ல. ஜாதிய வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு பொது தொகுதியில எந்த கட்சியும் வந்து துணிஞ்சு ஒரு தலித் வேட்பாளர் நிறுத்தினதில்லை. அதிமுக திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தலித் எழுமலையை நிறுத்தி ஜெயிக்க வச்சு அவரை எம்பியாக பணியாற்ற வச்சுது. இன்னைக்கு கூட நம்முடைய சட்டமன்றத்தில் இன்னைக்கு பல்லாவரம் பொது தொகுதி, அந்த பகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்னு சொல்லக்கூடியவரை நிறுத்தி வெற்றி பெற வச்சுருக்கோம். ஆக நாங்கள் வந்து அந்த கண்ணோட்டத்தோட இந்த பட்டியலினை தவிர அந்த இடத்துல தான் போட்டியிடணும், மற்ற இடங்களில் வந்து அவங்களை நிறுத்தக்கூடாதுன்னு எல்லா கட்சியும் அது ஒரு நடைமுறையை கடைபிடிக்கிறாங்க. ஆனா அதிமுக அதையும் சாதிகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்ற அது ஒருவேளை சரிதான், உண்மை நான் மறுக்கல. பொது தொகுதியில வந்து தன்சிங் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, ரைட்டு, அங்க பெரும்பாலும் தலித் மக்களும் இருக்கிறாங்க. தொகுதி தான் வந்து பொது தொகுதி என்ற பேர்ல இருக்க தவிர மிக பெரும்பான்மை மக்கள் வந்து தலித் மக்கள் இருக்காங்க எப்படியோ. ஆனாலும் அந்த எப்படி செஞ்சாலும் சரி, அரசியல் ரீதியா செய்தாலும் சரி, செய்ததுக்கு நம்ம வந்து பாராட்டுறோம், அதை நம்ம மாறுக்கல. இன்றைக்கு நான் என்ன சொல்றேன்னா, உண்மையிலேயே தீண்டாமை ஒழிக்கணும்னு அரசு முயற்சி செய்தால் அதற்கான கடுமையான தண்டனையை வந்து அரசு வந்து செயல்படுத்தினால் மட்டும்தான் முடியும். கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்த குழுன்னு பல குழுக்கள் கடந்த ஆட்சியில் உருவாக்கப்பட்டுச்சு. அது மாதிரி ஒரு குழுவை வந்து உருவாக்கினாங்க. அது எதுக்குன்னா, இந்த ஜாதியத்தில் இந்த மாதிரியான தீண்டாமை குறித்தான இது எப்படியெல்லாம் நடக்குதுன்றது குறித்து விவாதிப்பதற்காக, அது குறித்து பேசுவதற்காக ஜி ராமகிருஷ்ணன், பேராசிரியர் நன்னன் போன்றவர்கள் அந்த குழுவில் இருந்தாங்க. அந்த குழு ஒரு மூணு நாலு முறை இது மாதிரி கூடி பேசினதோடு சரி, அதுக்கப்புறம் அந்த குழு எந்த அறிக்கையும் தாக்கல் பண்ணல. அந்த குழு என்ன ஆச்சுன்றதே தெரியல. இது போன்ற குழுக்களை மீண்டும் மாட்சிமை தங்கிய முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தணும். சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகள் எப்படியெல்லாம் கிளையணுன்றது குறித்து உண்மையிலே அரசு அதில் வந்து கவனம் செலுத்தணும். ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லா விதத்திலுமான ஜாதிய பாகுபாடுகள் இருக்கிற மாதிரி கோயில்களிலும் இன்றைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான நிலைகள் இருக்கு. என்ன சொல்றேன்னா, இந்து மதத்துல நீங்க எப்படி போனாலும் கருவறைக்குள்ள ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதனோ பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவனோ நுழைய முடியாத நிலைமை தான் இன்னைக்கும் இருக்கு. இதை நீங்க வந்து எவ்வளவு பெரிய படித்தவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு வசதி வாய்ப்பா இருந்தாலும் சரி, கருவறைக்குள் நுழைய முடியாது. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று ஒரு திட்டம் வந்தது. அந்த திட்டம் இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்குன்றது தெரியல. கோயில்கள் அர்ச்சகராகலாம் ஆக முடியாதுன்றது மட்டும் இல்லாம, கோயில்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா
பிரசாதம் செய்வதற்கு கூட அவர்களுக்கு தான் தகுதி இருக்கின்ற மாதிரி திருவண்ணாமலை அருணாச்சல திருக்கோவில் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை அவங்க வெளியிட்டிருக்கிற விளம்பரத்திலேயே தெளிவாக இப்போ அந்த அந்த தீண்டாமை ஒழிப்பு கிராமத்திற்கான விதிமுறைகள் கூட இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கு இல்லையா. பொது கோயில், குடிநீர் கிணறு, கடைகள், ஓட்டல்கள், குளம், ஏரி, சலூன் உட்பட இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சுதந்திரமாக அனுபவிக்கக்கூடிய மக்கள் வாழ்கின்ற கிராமமா இருக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தனி கோவிலை பத்தி அவங்க சொல்லலையே, தனி சுடுகாடு பத்தி அவங்க சொல்லலையே, இன்றைக்கு தனி கோயில்கள் இருக்கு அதை பத்தியான அதுக்கான என்ன தீர்வுன்றதை பத்தி சொல்லவே இல்லையே. இதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க ரைட்டு. இன்னைக்கு தனி கூவலையை பயன்படுத்தக்கூடிய கிராமங்கள் எத்தனை இருக்கு? விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவனுடைய தொகுதிக்குட்பட்ட கிராமங்களே தனி கூவலைகள் இருக்கு. பல்வேறு இடங்கள்ல இந்த நிலைமை இருக்கு. அதை குறித்து எந்த தலித் தலைவரும் பெரிதா போராடுறது கிடையாது. அவர்கள் வந்து இன்னும் சொல்ல போனா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு காரணமே இது போன்ற ஒரு சில தலித் தலைவர்கள் தான் நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுவேன். அவர்களுக்கு ரெண்டு சீட்டு கிடைச்சா போதும், மூணு சீட்டு கிடைச்சா போதும் தான் இருக்கிறாங்களே தவிர அவர்கள் இதுக்கான சரியான போராட்டத்தையும் அந்த இன்னும் சொன்ன போனால் அந்த மக்களை வஞ்சித்து அந்த மக்கள்கிட்ட இருந்து ஏதாவது பணத்தை சம்பாதித்து தங்களை வளப்படுத்தி கொள்கிறாங்க. நாங்கள் நல்ல வண்டியில் போகணும், நம்ம நல்ல வசதியாக இருக்கணும், இது போன்ற வாழ்க்கை வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிறாங்களே தவிர அவர்களுக்கு உண்மையான ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதோ பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான அக்கறை என்பதை துளியும் கிடையாது. தொடர்ந்து பேசலாம். மற்றொரு நீ நம்ம இருக்காங்க. வணக்கம், உள்ளது உள்ளபடி வணக்கம். வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சொல்லுங்க. தொடர்பு இருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்கள் விரைவா சொல்லுங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், நான் விருத்தாச்சலத்துல இருந்து பட்டுசாமின்னு பேசுறேன் தாசில்தார். ஹலோ சொல்லுங்க சார். சாமியல் சார் வணக்கம். சார் நான் விருத்தாச்சலத்துல இருந்து பட்டுசாமின்னு பேசுறேன். சொல்லுங்க சார். ஹலோ பேசுங்க. ஏன் கேக்குது சார்? உங்க தொலைக்காட்சியோட ஒளியில முழுதுமா குறைச்சிட்டு பேசுங்க. தொலைக்காட்சி பார்த்து பேசாதீங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க. நேர் தொடர்பில் இல்லை. சொல்லுங்க. அதாவதுங்க, இப்போ இந்த குறைபாடுகள் இருக்கு இருக்குன்னா கூட அதை வந்து வெளியே வந்து தெரியாத வேற வடிவங்கள்ல மறைமுகமா இருக்கு. நேரடியாக எங்கேயும் இருக்க இல்லை. அப்படி இருக்கிற இடங்கள்ல அங்கே அதுக்கு உரிய முறையில் அரசாங்கத்தை வந்து அவங்க முறையிடலாம், அல்லது அதுக்கான போராட்டங்கள்ல முன் வைக்கலாம். அதை வந்து பெரும்பாலும் செஞ்ச இடங்கள்ல அது நீக்கப்பட்டிருக்கு. அது ஒரு காரணம். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒரு சமத்துவத்தை உருவாக்குன்றதுக்கு தான் இந்த முயற்சிகள்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா பள்ளிகளிலும் மாணவ மாணவிகளுக்கு பாட புத்தகத்திலேருந்து, நோட்டு புத்தகத்திலேருந்து, பென்சிலிருந்து எல்லாத்தையும் இலவசமாக தராங்க. அதே மாதிரி பை இலவசம் அதை கொண்டு போகிறதுக்கு. இது இல்லாத விட ஒவ்வொருத்தருக்கும் நாலு செட்டு சீருடை தராங்க, காலணிகள் தராங்க. இதனுடைய நோக்கம் என்னென்னா, அவங்க எவ்வளோ உயர்வான ஒரு பெரிய பணக்கான வீட்டு குழந்தையாக இருந்தாலும், ஒரு சாதாரண ஏழை வீட்டு குழந்தையாக இருந்தாலும், உயர்ந்த ஜாதி குழந்தையாக இருந்தாலும், தாழ்த்தப்பட்டவங்க சொல்ல சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும், இவங்க எல்லாம் ஒரே சமத்துவமாக ஒரே ஆடை உடுத்தணும், ஒரே பைய வச்சிருக்கணும், ஒரே பள்ளிகளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறாங்க. அது வந்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா சமுதாயத்துக்கும் அந்த பள்ளியில படிச்சா அதை கொடுக்கறாங்க. அது என்னன்னா, அந்த குழந்தைகள் மனசுல சிறு வயசுலேயே வந்து ஒரு வேறுபாடு வராமல் ஒரு சமத்துவ உணர்வு வரணும், அவங்களுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, அவங்க பொருளாதாரத்திலேயோ இல்லை சமுதாயத்தாலோ புறக்கணிக்கப்பட்டவங்கன்ற எண்ணம் ஒரு சிலருக்கும், ஒரு சிலருக்கு வந்து நான் உயர்ந்தவன்ற எண்ணமும் இருக்கக்கூடாது. அவங்களுக்குள்ள அந்த ஆடையிலையோ இல்லை அவங்களுடைய எதுலேயும் ஒரு சமத்துவமாக இருக்கணுன்றதுக்கு அதை வச்சு குழந்தைகள் மனசுலேருந்து மாணவ பருவத்திலேருந்து அது கொண்டு வரணுன்றதுக்கு அது கொண்டு வந்திருக்காங்க. ஆக அரசாங்கம் ஒரு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு சமத்துவத்தை உருவாக்கும் அந்த தீண்டாமை ஒழிக்கிறதுக்குரிய பணிகளில் ஈடுபட்டிருக்கு. அதனுடைய வடிவங்கள் தான் பல திட்டங்கள். தொடர்ந்து பேசலாம். மற்றும் நீ இருக்காங்க. வணக்கம், உள்ளது உள்ளபடி. ஹலோ வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. எங்க ஏரியாவில வந்து அவங்க பேரை வச்சுதான் தலை நிமிந்து நடக்கிறோம். அது நூத்தி நூறு உண்மை சார். அவர் மட்டும் இல்லன்னா இப்ப எங்க நாங்க என்ன அடிபட்டு வளர்க்கறதுன்னு அவரு பேரை வச்சு நாங்க வந்து தலை நிமிந்து ஒரு நிமிஷம் நிமித்தம் நடக்கிறோம். அது இன்னுமே எங்களை மதிக்கிறாங்க சார் இந்த ஏரியாவில. எங்களை இது நூத்து உண்மை. எங்க அண்ணா சொன்னாங்க அவங்க எப்படி சோபா போவதுதான் அரசியல் நடத்துறாங்கன்னு, அது தப்பான வார்த்தை சார்.
இது ஆனா எங்க ஊர்ல இருந்து இருக்கு, இந்த சுடுகாடு தனியா இருக்கு, எங்களுக்கு தனியா ஒதுக்கி வச்சிருக்காங்க. அது கூட இருந்து விட்டு திரும்பி வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க சார், ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஒதுக்கி வச்சுக்கிட்டாங்க. இப்ப வந்து நாங்க அது போய் செஞ்சுட்டு இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான் நாங்க வந்து தலை நிமிந்து இழந்துட்டு கிளம்பி ஒழிந்து விடாது. தீண்டாமை குறித்து வந்து சட்டம் வந்து கடுமையாக்கப்படணுன்றது ஆரம்பத்திலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். 5% குற்றவாளிகள் கூட தண்டிக்கப்படவில்லை. பல தொடர் சம்பவங்கள், ஏகப்பட்ட சம்பவங்களை வந்து தமிழகத்தில் தீண்டாமையினால் ஏற்பட்ட சம்பவங்களை நம்மளால் பட்டியலிட முடியும். எல்லா மாவட்டத்திலும் இந்த தீண்டாமை இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டமாக இருக்கட்டும் சரி, உங்களுக்கு வந்து அதே மாதிரி தருமபுரி மாவட்டமாக இருக்கட்டும் சரி, எல்லா மாவட்டத்திலையும் அங்காங்கே இந்த மாதிரி பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியாக இருக்கட்டும், திருச்சி மாவட்டம் குரங்குப்பேட்டை கிராமமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இது போன்ற வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான நிலைமை இருக்குது. அந்த மக்களை கை தூக்கி விடணும்ன்றது தான் நம்முடைய கருத்து. அதற்கு அரசு வந்து வெறும் இந்த பண உதவி மட்டுமே போதுமானதா இருக்காது. இது வந்து ஒரு தொடக்கமா வேணா நம்ம கருதலாம். இன்னும் தொடக்கத்திலே நம்ம இருக்கிறோமே. ஒரு பிள்ளை பொருத்தம் வளர்ந்தான்னா எல்கேஜி முடிச்சு யூகேஜி போயிட்டு அவன் ஏபிசி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவன் 12ஆம் வகுப்பு போன பிறகு இன்னும் ஏபிசி படிச்சுட்டு இருந்தான்னா 1969 அப்புறம் தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. பெரியாருடைய பின்னணியில வந்தோம்னு சொல்றோம், அண்ணாவுடைய வாரிசுகள்னு சொல்றோம். இன்னும் இந்த தீண்டாமை இவ்வளவு கேவலமான நிலைமை தமிழகத்தில் இருக்குன்றதை குறித்து திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் வெட்கப்படணுன்றது தான் காந்திய மக்களுடைய இயக்கத்தில். குமார் சார், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். மற்றொரு நேயர் நம்முடைய இணைப்பிருக்காங்க. வணக்கம், உள்ளது உள்ளபடி. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க திருக்குமார், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. அதாவது இந்த பரிசு தொகை ஒருபுறம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமான அரசு இயந்திரத்தோட செயல்பாடுகள் வந்து இந்த தீண்டாமை அமைப்புள்ள நபர்களை வந்து கை தூக்கி விடக்கூடிய செயல்பாடுகள் அவருடைய கருத்தாக இருக்கு. இது குறித்து சொல்லுங்க. அதாவது சமுதாயத்தில் வந்து இன்னைக்கு இப்போ சுதந்திரம் பெற்று 65 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 65 வருஷத்தில் எதுவுமே நடக்கலைன்னு யாரும் சொல்ல முடியாது. அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்கு, எல்லா அரசாங்கங்களும் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கு. ஆனால் சில இடங்களில் அந்த அதை வந்து முழுமையாக முடியாத அளவுக்கு சில அந்த சூழ்நிலைகள், அந்த அங்கே இருக்கிற சிலருடைய மனப்போக்கு இது வந்து தடையாக இருக்குது. ஆனால் எதுவுமே வந்துங்க அரசாங்கம் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுமோ ஒழிய அதை வந்து அந்த உரிமைகளை நிலைநாட்டுற உணர்வு அவங்களுக்கு வரணும். இப்போ ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை வந்து பல இப்போ சில இப்போ உத்தரப்புறத்தில் கூட ஒரு பிரச்சனை வந்தது, அதை உடனடியாக வெளியே வந்தது. இன்றைக்கி வந்து ஒரு சுகமான சூழ்நிலை மாறியிருக்கு. ஆக அந்த பிரச்சனை வெளியே தெரிஞ்சால் தான் அதுக்கு ஒரு வந்து முடிவு வரும். அதை வந்து கொண்டு வர்றதுக்குரிய சூழ்நிலைகள் அந்த பகுதியில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்டவர்களோ இல்லை அவங்களுக்கு ஆதரவானவர்கள் வெளியே தெரிந்திருக்கும் செயல்களோட நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்கள். எவ்வளவோ வழக்குகள், எவ்வளவு விஷயங்கள் வந்து நடந்திருந்தா அளவுக்கு கூட குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதே கிடையாது. பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏன் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மீது மத்த அரசியல் கட்சிகள் கவனம் செலுத்துவது இல்லைன்னா அவர்களுக்கு மத்த ஜாதியினுடைய ஓட்டு குறைஞ்சிரும்ன்ற ஒரு பயம் இருக்கு. இது அவருடைய பிரச்சனை, அப்படியே அமைதியாக இருப்போம். இதை குறித்து நம்ம பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம். எந்த ஜாதி ரீதியான தீண்டாமை குறித்தும் பெரிய அளவில் போராட்டத்தை திமுகவோ அல்லது அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது பண்ணதில்லையே. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இவங்க செய்ய மாட்டாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க போராட மாட்டாங்க. ரெண்டு தான் தொடர்ந்து நடக்கல. இப்போ முதல்ல சொல்ல நம்ம சகோதரர் சொன்னார், அதாவது கருவறைக்குள்ள தலித் மக்கள் போக முடியலன்னு. தலித் மக்கள் மட்டும் இல்லை, ஒரு சமுதாயத்தை தவிர மற்ற யாருமே போறதில்லை, யாருமே போற அனுமதி இருக்குது. அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இல்லை. அது ஏன் அந்த நிலைமை இல்லை இல்லை அதுக்கான இப்போ அதாவது கருவறைக்குள்ள வந்து அந்த
அவங்க வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அவங்க மட்டும்தான் போக முடியும். அந்த சமுதாயத்துல கூட அந்த அந்த அது நீங்க ஏற்றத்தாழ்வு பாக்குறீங்க தானே அர்த்தம். இல்ல தலித் மக்கள் மட்டும் இல்ல, சமுதாயம் இதே மத்த சமுதாயம் கூட போக முடியாது. ஆமா, அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் போக முடியாது, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் போக முடியாது. தலித் தீண்டாமை என்பது இன்ன ஒண்ணு சொல்றேன், நேரிய வகுப்புன்னு சொல்லக்கூடியவங்க கூட போக முடியாது. அந்த ஒரு சமுதாயத்தை தவிர, அந்த சமுதாயத்துல அதுக்கான பயிற்சி பெற்றவங்களை தவிர வேற யாரும் போறது இல்ல. ஆமா, அதாவது இது வந்து தலித் மக்களுக்காக மட்டும் இந்த பாதிப்புன்றது இல்ல. ஒண்ணு சொல்றீங்கயா, தலித் மக்கள் இன்றைக்கு வந்து ஒடுக்கப்படுறாங்க, சரி, ஒரு 100 ஆண்டுகள் கழித்து தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் வசதி ஆயிட்டாங்க. அன்றைக்கு பார்ப்பனர்கள் ஒடுக்கப்படுறாங்கன்னா, பார்ப்பனர்கள் மீது தீண்டாமை திணிக்கப்படுதுன்னா, அவர்களுக்காகவும் குரல் கொடுப்பதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். யார் ஒடுக்கப்பட்டாலும், யார் நசுக்கப்பட்டாலும், அவர்களை குறித்து அவர்களுக்காக பேசுவதும், அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடுவதும், பணியாற்றுவதும், அவர்களை குறித்து சிந்திப்பதும் தான் உண்மையான ஒரு நல் ஜனநாயகத்திற்கான அடையாளமா இருக்கும். அதை விட்டு நம்ம நான் என்ன சொல்றேன்னா, ஏன் இந்த பாகுபாடுன்னு தான் என்னுடைய கேள்வி. இப்போ தலித் மக்களுக்காக அரசாங்கம் ஒண்ணுமே செய்யலன்னு சொல்ல முடியாது. தலித் மக்களுக்கு இது அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அந்த தீண்டாமை வந்து தலையெடுக்காத வந்து இனி மறுபடியும் அதை மேல வராம தடுக்கிறாங்க. அதாவது தனியாருக்கு சொந்தமான கிணறுகளில் வந்து தடை இல்லாமல் கிராமமாக இருக்க வேண்டும். இல்ல இல்ல, குறிப்பா மற்றொரு விஷயம் சொல்லிருக்காங்க, தீண்டாமை ஒழிக்கப்பட்டது என்ற தத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. இது குறித்து சொல்லுங்க தெரியும், தீண்டாமை ஒழிப்பு வந்து முற்று ஒழிக்கப்பட்ட தத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விதிமுறைகள். தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும், தீண்டாமை பெரும் பாவ செயல், தீண்டாமை பெரும் குற்றம்ன்றதெல்லாம் வாசகத்துல தான் இருக்க தவிர மக்களுடைய உள்ளத்துல யார்கிட்டயும் இருந்த மாதிரி தெரியல. பொதுவா அவர்கள் வந்து இடஒதுக்கீடுக்கு வந்து ஒரு சிலர் வந்து பேசுறது, இதை எப்படியாவது இடஒதுக்கீடு எதிராக காய் நகர்த்த முடியுமான்னு பாக்குறது, இது போன்ற நிலைமையில தான் இன்னைக்கு வந்து நாடு இருக்க தவிர, உண்மையான அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு ஒண்ணு வேணாம். இப்போ ஒரு நகராட்சியிலயோ ஒரு மாநகராட்சியிலயோ ஒரு கூட்டம் ஆரம்பிக்குதுன்னா, அந்த கூட்டம் ஆரம்பிக்கிறது முன்ன இந்த வாசகத்தை தீண்டாமை பாவத்தில் இதை இந்த உறுதிமொழி எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் இங்கே தமிழ்நாடு முழுக்க எல்லா நகராட்சிகளிலும் நகராட்சி கூட்டம் நடக்குதுன்னா, அந்த நகராட்சி கூட்டம் நடக்க தொடங்குறதுக்கு முன்ன இந்த உறுதிமொழி எடுத்துப்பாங்க. ஆக அதனால் வந்து அந்த உறுதிமொழி எடுத்துக்கிட்டதுனால இது ஏற்கனவே தீண்டாமல் இருக்குன்ற அர்த்தம் இல்லை. அதை வந்து அவங்க வந்து எந்த வகையிலையும் அது மறுபடியும் வந்துடக்கூடாது, அந்த எண்ணம் யார் மனதிலையும் வந்துடக்கூடாது. சரி, தீண்டாமை தீண்டாமையை ஒழிப்பதற்கென்று திருச்சியில் தீண்டாமை ஒழிப்பு அலுவலகம்னு ஒன்று இயங்குச்சு. அதை கடந்த August 15 பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க இழுத்து பூட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. என்ன காரணம்னா, அப்படி ஒரு அலுவலகம் எந்த பயனுமே இல்லை. இது எல்லாமே ஏற்றளவுல இருக்கிறது தான், எதுவும் மக்களுக்கு சகோதரர் சொல்றதுல வந்து அவங்க பாதிப்பு இருக்கு, அதுல வந்து நான் இல்லைன்னு சொல்ல, அந்த பாதிப்புகளுடைய வேதனை அவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா அதே சமயம் அவருடைய கோணம் என்னன்னா, இப்ப இதை வந்து இந்த பிளவை பெருசாக்கணுமா அல்லது இது ஒரு சுகமான சூழ்நிலை கொண்டு வரணுமான்றதுதான். இன்னைக்கு வந்து அரசாங்கம் ஒரு சுகமான சூழ்நிலை கொண்டு வரும், இந்த பிளவு இருக்கு ஒரு சில இடங்கள்ல இருக்கு, அது அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு தெரியாம தெரியாம இருக்கு, அதை வந்து அதை மேற்கொண்டு அது பரவாம அல்லது அந்த அவங்களா மனம் திருந்துற அளவுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு இன்னைக்கு ஒவ்வொரு திட்டமும் அமல்படுத்த கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த பிரச்சனையை வந்து மோதல் அதிகப்படுத்துறதுனால இதனுடைய விளைவுகள் வேறு விதமா போயிடக்கூடாதுன்னு அரசாங்கத்துக்கு வந்து நினைக்கிறாங்க. இன்னைக்கு எப்படியாவது எல்லா வகையிலையும், இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையும் இந்த வேற்றுமை இல்லாம ஒரு சமத்துவ உணர்வோடு இந்த சமுதாயத்தை உருவாக்கணும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன திட்டங்கள் உள்ளனுடைய பலன்கள் கிடைக்குதோ அந்த பலன் எல்லாத்துக்கும் கிடைக்கணுன்றதுக்காக செய்யறாங்க. அதே சமயம் அவங்க வந்து சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்குரிய அவங்க மேலே வர்றதுக்கு, அவங்க மற்றவங்களுக்கு இணையாக வர்றதுக்கு என்ன சலுகைகளை தர முடியுமோ அதை தந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து ஒரு அரசாங்கம் இன்றைய சூழ்நிலையில் செய்ய முடியும். இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தீண்டாமை வந்து பெரும்பகுதி கட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்றது உண்மை. அதை வந்து சகோதரர் ஏற்றுப்பார்.
ஆனா மற்ற மாநிலங்களும் இதை விட கொடுமையா இருக்கு, அதுக்காக நான் அதை வரவேற்கல. மறைமுகமான தீண்டாமை கூட இருக்கக்கூடாதுன்றது அரசாங்கத்தினுடைய நோக்கம். அதுக்காக நம்ம முயற்சிகள் தான் அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு. இதுக்கு வந்து சில மாற்று கருத்து இருந்தா கூட அதுக்கான வந்து அரசாங்கத்தோட ஒத்துழைச்சி எல்லாருமே வந்து இந்த தீண்டாமை என்ற கொடுமையை தீமையை சமுதாய துரோகத்தை எந்த வகையிலும் தமிழ்நாட்டில் தலையெடுக்க விடாமல் தடுக்கிறதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்தால் அரசாங்கம் நிச்சயமாக புரட்சி ஆரம்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இதை நிச்சயமாக செயல்படுத்துவோம். சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள். காலம் மாறினாலும் வந்து தீண்டாமையினுடைய வடிவம் வெவ்வேறு விதத்தில் வந்துகிட்டு தான் இருக்கு. முன்ன வந்து இந்த தெருக்குள்ள மனிதன் வரக்கூடாதுன்னு இருந்தா ஒரு மாடு போகலாம், ஆடு போகலாம், பன்றிகள் கூட போகலாம், அந்த தெருக்குள்ள வரக்கூடாதுன்னு தான், இந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு இந்த மாதிரியான நிலைமை இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க தெருக்குள்ள வந்து நீ பைக் ஓடிட்டு வரக்கூடாது, என் தெருக்குள்ளே செல்ஃபோன் பேசிட்டு வரக்கூடாது, இது போன்ற தீண்டாமைகள் புதிய புதிய வடிவத்தில் புதிய புதிய விதத்தில் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த தொகை கொடுப்பது மட்டுமே அந்த மக்களுக்கான விடுதலையை பெற்று தராது. கடுமையான சட்டம் வேண்டும். அந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கான தைரியமும் ஆண்மை மிக்கவர்களாக ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும். அந்த மக்களை குறித்து உண்மையான அக்கறை அனைவருக்கும் இருக்க வேண்டும். ஒரே ஒரு திருத்தம், அதாவது அந்த தொகை கொடுக்கிறது வந்து தலித் மக்களுக்காக இல்லை, அந்த கிராமத்துக்கு. அந்த கிராமம் ஒரு எல்லாரும் அன்பா நேசத்தோட பழகினாங்களா, அந்த கிராமத்தை ஊக்கப்படுத்த பாராட்டுறதுக்காக அது கொடுக்கறது. அது வந்து ஒரு பகுதிக்கு மட்டும் இல்லை, அந்த அந்த தொகையை கொண்டு செய்கிற எந்த பணியும் அந்த கிராமத்தில் சேர்ந்து எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும். அந்த இப்போ அதுக்காக வந்து தலித் மக்கள் இருக்க பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுறதோ ஒரு கிராமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருத்துக்களை இரண்டு அதிமுகவின் சார்பாகவும் காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும் வந்து எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய பல கருத்துக்களை பதிவு செய்து மிக்க நன்றி. நேரில் மற்றொரு தலைப்புடன் நாளைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.